நம்ம தமிழ் மூதாதையர்களும் நம் வீட்டு பெரியவர்களும் எத்தனை நல்ல பழக்க வழக்கங்களை மிக அழகா செதுக்கி கொடுத்திருக்காங்க. இது இன்னைக்கு நேத்து வந்த விஷயம் கிடையாது. ஆசீவகம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய மூத்த ஒரு தத்துவம் ஆசீவக தத்துவம், சாங்கிய தத்துவம். அதுக்கப்புறம் பின்னாடி சமணர்கள் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்திருக்காங்க, தமிழுக்கும் சரி இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் சரி. இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகை அமைப்பு பூரா பெரும்பாலும் சமணர்கள் கொடுத்தது. சில பேர் சைவம்னா வெஜிடேரியன் பேசுறோம், சைவம்ங்கிறது வெஜிடேரியன் சம்பந்தமே கிடையாது. சைவம் சமணத்தினுடைய அந்த மரக்கறி மட்டும் சாப்பிடக்கூடிய விஷயத்தை உக்கிரகித்துக் கொண்டது. சமணத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த போராட்டங்கள்ல சமணத்தினுடைய நல்ல கருத்துக்கள்ல சில விஷயங்களான அந்த புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை, அதுக்கப்புறம் மரக்கறி உணவுகளை எடுத்துக்கொள்றது அன்னைக்கு அன்னைக்கு பாப்புலரா இருந்தது சமூகத்தில். அது வந்து ஒரு பிரபலமா இருந்த விஷயத்தை எடுத்ததுனாலதான் அது சைவ உணவுங்கிறது வெஜிடேரியன் உணவா மாறிச்சு. இந்த விஷயங்களினுடைய எல்லா கோர்வையும் சித்த மருத்துவத்துல இருக்கு. சித்த மருத்துவம்ங்கிறது ஒரு தனியா ஒருத்தர் வந்து சில மித்தாலஜிக்கலா, அதாவது அந்த காலத்தினுடைய அறிவியல் இது என்ன சொல்லுவாங்கன்னா, சிவபெருமான் பார்வதேவிக்கு சொல்ல, பார்வதேவி நந்தி தேவருக்கு சொல்ல, நந்தி தேவர் திருமூலருக்கு சொல்ல, 18 சித்தர்கள் வழியாக வந்ததுன்னு ஒரு புராண கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா அப்படி அது வந்து ஒரே நாள்ல உருவாயிருக்க வாய்ப்பு இல்லை. இது வந்து 3000-4000 வருஷமா ஒரு மக்களினுடைய அனுபவ கோர்வைகளாக வந்த விஷயம். அந்த அனுபவ கோர்வைகள் தான் கோர்த்து 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 இன்றைக்கு நமக்கு எங்களுடைய மூத்த ஆசிரியர்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்த 60களில் இருந்த ஆசிரியர்கள், அயோத்திதாச பண்டிதர், அதுக்கப்புறம் பின்னாடி வந்த எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து தொகுத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தினுடைய ஒரு வடிவத்தை கொடுத்திருக்காங்க. அதுல பெருவாதி விஷயம் 90%, 85% நோய் வராமல் இருப்பதற்கான வழி, அதற்கான உணவு, அதற்கான வாழ்வியல், அதற்கான மனம். அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டு நவீன மருத்துவத்தின் உளவியல் அறிவியலின் தந்தை என போற்றக்கூடியவர். அவர் வந்து ரொம்ப லேட்டர் பீரியட்ல 1930-40களில் தான் வந்து சைக்காலஜி, நியூரோ பிசியாலஜி அப்படிங்கிற விஷயம் டேர்ம்ஸ் வந்து அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனா எவ்வளவு நாள் முன்னாடி தொல்காப்பியத்தில் ஆறு அறிவதும் அதனோடு மனமே சொன்னா, மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம்னு மனம் எவ்வளவு முக்கியமான விஷயம்னு அன்னைக்கு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. அப்ப நாங்க ஒரு மருத்துவரா மருந்து மட்டும் எழுதி பிரயோஜனம் இல்லை, மனதை பற்றி பேசணும். ஏன்னா இன்னைக்கு பெருவாரியான மக்கள்ல மனம் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கு, கடுமையான மன அழுத்தம் எல்லாமே புறத்தே இருக்கு. வெளிப்புறமாக ஒரு தன்னை அலங்கரிக்கிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிப்பதாக இருக்கட்டும், இதுதான் இன்னைக்கு நடக்கிறதே ஒழிய ஒரு உள்ளார அக மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த அக மகிழ்ச்சி குறையிறது இந்த சக்கரை நோய்க்கும் புற்றுநோய்க்கும் மிக முக்கியமான காரணம்ங்கிறான். ஆங்கில மருத்துவம் மிக தெளிவா சொல்லுது, அஜிடேட்டட் மைண்ட், மனம் வந்து பரபரப்பா அஜிடேட்டட் மைண்டா இருக்கிறது ஒரு நோய் எதிர்பார்ப்பை குறைப்பதற்கும் இது மாதிரியான வாழ்வியல் நோய்களை கூட்டுவதற்கும் மிக முக்கியமான காரணம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய இந்த நோயாளிகளை பார்க்கும் போது எவருக்கு இந்த இரத்த கொதிப்பு கூடுது, யார் மாரடைப்பில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள், யாருக்கு திடீரென இந்த மாதிரி புற்றுநோய் வருதுன்னா ஒரு காரணம் இந்த அஜிடேட்டட் மைண்ட். அப்ப அந்த அஜிடேட்டட் மைண்ட் வராமல் இருப்பதற்கு வாழ்வியல் உத்திகள் நமக்கு வேணும். இன்னைக்கு அதுவும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம், இந்த செல்போனினுடைய ஆக்கிரமிப்பு வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவில் மன அழுத்தம் கூடியிருக்கு. 1/3 மனநோயாளிகள் ஆகி கொண்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா பெண்கள் என்கிறார். பெண்கள் வந்து மனநோயாளிகளை ஆய்கொண்டிருக்கிற சதவீதம் வெளிநாடுகளை விட இங்க ரொம்ப. வெளிநாட்டில் நிறைய டிப்ரெஷன் பத்தின பேச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. ஆனா ரொம்ப வேதனையான விஷயம், டிப்ரெஷன்னா என்னன்னு தெரியாம அந்த மன அழுத்த வியாதிக்குள்ள இந்திய பெண்கள் பெரிய அளவில் போய் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு துணை நின்று கொண்டிருக்கிறது இந்த மொபைல் போன். ஏன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஒரு தனி மனிதரா ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது, தாயும் மகளும் பேசுறது, கணவனும் மனைவியும் பேசுறது, நண்பனும் அவனுடைய சக நண்பனும் பேசுறது பேச்சே இல்லை. முழுக்க முழுக்க போன்ல வாட்ஸ்அப், ஹை ஹவ் ஆர் யூ, இதுலதான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை பூரா. சோ இப்படி வந்து முழுக்க, அதாவது முகமொழி இல்லாத ஊடகம், நேரா பேசும்போது முகம்தான் இருக்கும், கண்ணோடு கண் பார்த்து பேசுவோம். அவன் வந்து கொஞ்சம் மனம் சிக்கலா இருக்கு, மனம் கோன்றான்னா அதுக்கேத்த மாதிரி நம்முடைய வார்த்தை மாறிடும். அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகளை வந்து கொஞ்சம் இலகுவாக்கி அவருக்கு வந்து ஒரு மகிழ்வூட்ட மாதிரி வார்த்தைகளை சேர்த்து சொல்லுவோம். ஆனா இந்த வாட்ஸ்அப்ல அதெல்லாம் இல்ல. இது என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய அளவுல நமக்கு வந்து மன அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்குது. இதுவும் சர்க்கரை நோய்க்கான மிக முக்கியமான காரணம். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. Protect yourself from the COVID-19 pandemic by building your immune system. Let us join hands to make the world healthy.